வணக்கம் மக்களே, வெல்கம் டு பரீட்சா. சோ நம்ம முன்னாடி டாபிக் என்ன பார்த்தோம்னா பிளட் ரிலேஷன் ஃபேமிலி ட்ரீ கான்செப்ட் ஃபுல்லா பார்த்தாச்சு. சோ அத வச்சு நம்ம ப்ராப்ளம்ஸ் எப்படி ஈஸியா சால்வ் பண்ணலாம் அத தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். சோ சமமா பாருங்க, A is the brother of B, B is the sister of C and C is the father of D. So how D is related to A? இதா மக்களே क्वेश्चन. சோ இதை எப்படி சால்வ் பண்றது? சோ நமக்கு இந்த மாதிரி ஒரு क्वेश्चंस கொடுத்துட்டாங்கன்னா ஃபர்ஸ்ட் நாம பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த ஆஃப் தான் மக்களே. சோ ஒரு क्वेश्चन இப்ப A is the brother of B அப்படி கொடுத்துட்டாங்கன்னா இந்த B யோட பிரதர் தான் யாருன்னு பாத்தீங்கன்னா A. சோ பின்னாடி எழுதல எழுதணும். இந்த பிளட் ரிலேஷனை பொறுத்த வரைக்கும் ஆஃப்க்கு பின்னாடி இருக்கிறவங்க தான் ஃபர்ஸ்ட் எழுதணும். இவங்களோட பிரதர் தான் யாரு? A. சோ இதா மக்களே இந்த ஆஃப் வந்துனா அதே மாதிரி இந்த இடத்துல 2 the D is related to A. அப்ப A க்கு D யாரு? இப்படி தான் இந்த பின்னாடி இருக்கிறத வச்சு தான் நம்ம என்ன பண்ண முடியும், ஆன்சரை கெஸ் பண்ண முடியும். சோ இந்த மாதிரி சம் கொடுத்துட்டா ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் பாத்தீங்கன்னா ஃபேமிலி ட்ரீ கண்டிப்பா வரையணும். அப்படி ஃபேமிலி ட்ரீ நீங்க எந்த அளவுக்கு சீக்கிரமா வரையறீங்களோ அந்த அளவுக்கு ஈஸியா நம்மளால சம்ம சால்வ் பண்ணிட முடியும். இது ஆல்ரெடி நம்ம பார்த்தோம். மேல் பர்சன்னா நம்ம கட்டம் கட்டணும், ஃபீமேல் பர்சனா சர்க்கிள், சிங்கிள்னா ஈக்குவல் கோடு, கப்பிள்னா டபுள் கோடு. இது ஜெனரேஷன் கேப்னு நம்ம போன வீடியோலயே ஃபுல்லா பார்த்தாச்சு. அது வேணும்னா நம்ம போன காமெடி கான்செப்ட்ல பாத்துக்கோங்க மக்களே. சோ இப்போ சம் எப்படி சால்வ் பண்ண போறோம் அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ பாருங்க, A is the brother of B. சோ B யோட பிரதர் யாரு? A வா? அப்ப நம்ம என்ன பண்ணிட்டோம், சிங்கிள் அவங்க வந்து பிரதர், அவங்களுக்கு ஈக்குவல் ஜெனரேஷன், அதனால நேம் கோடு போட்டாச்சு. ரைட்டா? இவரோட பிரதர், பிரதர்னா யாரு? மேல் பர்சன். அப்ப என்ன பண்ணிரோம், பாக்ஸ் போடுறோம். ஓகேவா? புரிஞ்சவங்களே? அடுத்து B is the sister of C. அப்ப C யோட சிஸ்டர் தான் யாரா? B. இந்த C யோட சிஸ்டர் தான் B. இங்க பாருங்க ஆஃப் பக்கத்துல இருக்கறத நம்ம எடுக்கணும். அப்ப C யோட சிஸ்டர் தான் B. C யோட சிஸ்டர், ஏனா இவங்க சிஸ்டர்னா என்ன, சிஸ்டர் பிரதர் ரிலேஷன்ஷிப் ஒரே ஜெனரேஷன் தான் வருவாங்க. அப்ப sister of C, C யோட sister தான் B, C யோட sister தான் B. அப்ப இவங்களுக்கு என்ன பண்ணோம், சர்க்கிள் போடுவோமா? ஓகே மக்களே. நெக்ஸ்ட் C is the father of D. சோ D யோட father தான் யாருன்னு கேட்டிருக்காங்க, யாரு சொல்லிருக்காங்க? C. D யோட father தான் C. அப்ப இவரோட father, அப்ப நம்ம என்ன பண்ணுவோமா, இவங்களோட father தான் நமக்கு இங்க தான் வரும். ஏனா இவரோட father தான் மேல போயிடும் ஜெனரேஷன் கேப். D யோட father தான் C ன்னு சொல்லிருக்காங்க. அப்ப D யோட father தான் யாரு? C. ஓகேவா? அப்ப இவருக்கு யாரு மேல் பர்சனா fatherன்றவங்க? இப்போ கட்ட போட்டாச்சா? இப்போ என்ன கேக்குறாங்க, இந்த D is related to A. இந்த A க்கு D யாரு? இதான் பாயிண்ட். ஆனா இவங்க வந்து என்ன கொடுத்துருவாங்க, இவங்க மேலா ஃபீமேலான்னு இவங்க சொல்லல, ஃபாதரா மதரா சிஸ்டரா பிரதரான்னு எதையுமே சொல்லல. அப்ப இது யாருனே நமக்கு தெரியாது. மேபி சிஸ்டர் பிரதர் ரிலேஷன்ஷிப்பா இருக்கலாம், மதர் ஃபாதர் ரிலேஷன்ஷிப்பா இருக்கலாம், யாருனே நமக்கு தெரியாது. சோ அப்ப இந்த இடத்துல A க்கு D யாரு அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்ப இந்த இடத்துல இவங்களுக்கு என்ன சொல்லல, மேலா ஃபீமேலா டினோட் பண்ணல. சோ அப்ப இந்த क्वेश्चनக்கு ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன்ல உங்களுக்கு டாட்டர் சன் இந்த மாதிரி ஆப்ஷன் கொடுத்திருப்பாங்க. ஆனா இந்த क्वेश्चनல பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா cannot be determined. cannot be determined தான் இந்த क्वेश्चनக்கு உண்டான ஆன்சர். சரியா மக்களே? அதுலயோ இப்போ வந்து சப்போஸ் இந்த A க்கு வந்து சப்போஸ் ஒரு மேல் பர்சனா இருக்கான்னு வச்சுக்கோம், ஒரு சம்ம ரிலேட் பண்ணல வச்சுக்கோம். D தான் வந்து ஒரு மேல் பர்சன். இப்போ இந்த A க்கு இந்த D யாரு? இவங்களுக்கு இந்த D யாரு? இவங்க யாரு? கூட பிறந்தவங்களா? அப்ப கூட பிறந்தவங்களோட பையனா யாருன்னு பாத்தீங்கன்னா நெஃப்யூ. நம்ம பாத்துக்கோம்ல ரிலேஷன்ஷிப்ல கூட பிறந்தவங்களோட பையனா நெஃப்யூ, கூட பிறந்தவங்களோட பொண்ணுனா என்ன வரும், நீஸ். சப்போஸ் இவங்க வந்து மேல் பர்சனா இல்லாம ஃபீமேல் பர்சனா இருந்தா என்ன வரும், அவங்க யாருன்னா நீஸ். அவ்வளவுதான் மக்களே. சோ இதுதான் இந்த கான்செப்ட். இந்த சின்னதா இருக்கலாம், ஆனா இந்த ஃபேமிலி ட்ரீ நீங்க மறந்தா மட்டும்தான் உங்களால என்ன பண்ண முடியும், ஆன்சர் பண்ண முடியும் மக்களே. ஓகேவா? நெக்ஸ்ட் சம் பாத்துவோமா? ஓகே மக்களே, செகண்ட் சம் பாருங்க மக்களே. P is the mother of K, K is the sister of D, D is the father of J. How is P related to J? இதா क्वेश्चन. உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் கொடுத்திருக்கு மக்களே. சோ நம்ம எந்த क्वेश्चन கொடுத்தாலும் பிளட் ரிலேஷன் கொடுத்தாலும் நம்ம என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் ஃபேமிலி ட்ரீ வரையணும். கண்டிப்பா அதுதான் ஒரு பேசிக். அதை நீங்க வரையீங்கன்னா உங்களால ஈஸியா சம்ம சால்வ் பண்ணிட முடியும். இப்போ பாருங்க ஃபேமிலி டியாகிராம்மா P is the mother of K. அப்ப K ஓட மதர் தான் யாரா? P. அப்ப இவங்க ஃபீமேல் பர்சன்ட்னால என்ன பண்ணிரோம்? K ஓட மதர் தான் P. ஓகேவா? அடுத்து K is the sister of D. D ஓட சிஸ்டர் தான் யாரா? K. அப்ப இவங்களே என்னது ஃபீமேல் பர்சன் தான். ஓகேவா? ஏனா K is the sister of D. D ஓட சிஸ்டர் தான் K. அடுத்து D is the father of J. J ஓட ஃாதர் தான் யாரு பாத்தீங்கன்னா D. அப்ப J ஓட ஃாதர் தான் யாரு? D. ஓகே மக்களே, சோ அவ்வளவுதான் புரியுதா? நெக்ஸ்ட் இப்ப how is P related to J? J க்கு P யாருன்னு கேக்குறாங்க. இப்ப பாருங்க இந்த J க்கு இந்த P யாரு அப்படினா கேக்குறாங்க. சோ இந்த கான்செப்ட்ட வச்சு பாத்தீங்கன்னா P ஓட மகன் தான் யாரு? K. அப்ப இவங்களோட பையன் தான் யாரு? D ஆ. சோ அவரோட பையனா பண்ணோம் சம்திங். ஓகேவா? அத மென்ஷன் பண்ணல. சோ இந்த J க்கு இந்த P யாருன்னு கேக்குறாங்க. அப்ப இவங்களுக்கு இவங்க யாரு? யாரு? இப்போ யார் இவங்க? கிராண்ட் மதர். ஏனா வந்து யார் அவங்க? பாட்டி. ரைட்டா? அவளதான் அவங்க அப்பாவோட அம்மா. முடிஞ்சிருச்சா? அப்ப யார் ஆன்சர்? கிராண்ட் மதர். சோ இதுலயுமே உங்களுக்கு ரெண்டு கான்செப்ட்ல வரும். நான் ஆல்ரெடி சொன்னதான் பேட்டர்னல் கிராண்ட் மதர், மேட்டர்னல் கிராண்ட் மதர். ஓகேவா மக்களே? சோ அப்ப இந்த இடத்துல அப்பாவோட அம்மான்றப்ப வேற என்ன கொடுத்திருக்கலாம் அப்படி பாத்தீங்கன்னா பேட்டர்னல் கிராண்ட் மதர்னு கொடுத்திருக்கலாம். சோ அப்படி கொடுத்தா நமக்கு என்ன ஆன்சர்? கரெக்ட் தான். சோ இவள பாத்தீங்களா எவ்வளவு சிம்பிளா இருக்குங்க. இவ்வளவுதான் கான்செப்ட். நீங்க ஃபேமிலி ட்ரீ வரைஞ்சிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் ஈஸியா இருக்கும். அவ்வளவுதான் மக்களே. அடுத்து சம் பாத்துருவோமா மக்களே? சம்ம பார்த்தேன்னு பெருசா இருக்குன்னு நினைச்சுக்காதீங்க. எல்லாமே சின்ன கான்செப்ட் தான். இவ்வளவு பெரிய சம்ம எப்படி எத்தனோண்டு கட்டத்துக்கு நம்ம போடுறோம்னு இப்ப பாருங்க. சோ ஆப்ஷன் கிட்ட இருக்கு பாத்தீங்கன்னா இப்ப பாருங்க P is the father of Q. B has only 2 children. Q is the brother of R. R is the daughter of B. A is the granddaughter of B. S is the father of A. How is S related to Q னு கேக்குறாங்க. S Q க்கு S யாரு? இதான் மக்களே क्वेश्चन. சோ நீங்க ஒவ்வொண்ணா சால்வ் பண்ணுங்க. ஒவ்வொண்ணக்கு நீங்க ஃபேமிலி ட்ரீ வரைய ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா ஈஸியா வர ஆரம்பிச்சிடும். இப்ப பாருங்க ஃபர்ஸ்ட் B is the father of Q. Q ஓட father தான் யாரு? Q ஓட father தான் யாரு பாத்தீங்கன்னா B. சரிங்களா மக்களே? புரியுதானே? அடுத்து B has only 2 children. இது வந்து ஒரு ஹிண்ட் மாதிரி தான். சரிங்களா? இத வந்து எதையுமே நம்ம மென்ஷன் பண்ண முடியாது. Only 2 children கொடுத்திருக்காங்க. சரியா? அடுத்து Q is the brother of R. R ஓட brother தான் யாரு? Q. R ஓட brother தான் யாருன்னு பாத்தீங்கன்னா Q. ஓகே மக்களே? அடுத்து R is the daughter of B. B ஓட daughter தான் யாரா? R. அப்ப B ஓட daughter தான் R. ஓகேவா? அப்ப இவங்க ரெண்டு பேரும் யாரால இருக்க முடியும்? கப்புள்ஸால இருக்க முடியும். ஓகேவா? ஏனா இவங்களோட டாட்டர்னா இவங்களுக்கு டாட்டர் தான். அப்ப இந்த 2 சில்ட்ரன் வந்துச்சா? B has only 2 children. B க்கு யாராவது ஒரு பையன் ஒரு பொண்ணு. அவ்வளவுதான். அடுத்து என்ன கொடுத்திருக்காங்க? A is the granddaughter of P. P ஓட granddaughter தான் யாரா? A. அப்ப B ஓட granddaughter தான் யாரா இருக்க முடியும்? A. சோ இத வந்து நம்ம இங்கேயும் போடலாம் இங்கேயும் போடலாம். இவங்களுக்கு granddaughter ஆனாலும் இவங்களுக்கு பையனா இருந்தாலும் அவங்க granddaughter தான் வருவாங்க. இவங்களுக்கு இருந்தால அவங்க கிராண்டாட் தான். சோ அடுத்து புரிஞ்சிரலாம் பாருங்க. S is the father of A. சோ A ஓட father யாருன்னு பாத்தீங்கன்னா S. அப்ப இவங்களோட ஹஸ்பண்ட் தான் யாரா இருக்க முடியும்? S ஆ இருக்க முடியும். பாருங்க அப்ப S தான் யாரோடது? A ஓட father. சரி, A ஓட father. சரிங்களா? A ஓட father தான் S. இப்போதான் என்ன வந்துட்டாங்க? A is the granddaughter of P. இப்ப P ஓட கிராண்ட் டாட்டர். அப்ப டாட்டர்னா நம்ம என்ன பண்ணோம்? சர்க்கிள போடுறோம். ஏனா அவங்க பொண்ணு. ஓகேவா? இப்போ என்ன கேக்குறாங்க? S related to Q. இந்த Q க்கு இந்த S யாரு அப்படினா கேக்குறாங்க. Q யாரு? இவங்க அவங்க வைஃபோட தம்பி. அப்ப அவங்க வைஃபோட தம்பினா என்னன்னு வருவாங்க? வைஃபோட தம்பி தங்கச்சி யாரா இருப்பாங்க? இன்லா. அடுத்த ஃபேமிலில இருந்து இன்னொரு ஃபேமிலிக்கு வரது அவங்களுக்கு என்ன நம்ம சொல்லிருப்போம்? இன்லா. அப்ப இவங்களோட பிரதரா? அப்ப இவங்களுக்கு இவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா பிரதர் இன் லா. அவ்வளவுதான் உத்தரே. சோ அப்ப இவங்களுக்கு இவங்க யாரு? பிரதர் இன் லா. அப்ப ஆப்ஷன் என்னது? ஆப்ஷன் டி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். அவ்வளவுதான் உத்தரே. சோ சிம்பிளா இந்த லாமினேட்டிவ் வந்தேன்னா பாருங்க எவ்வளவு பெரிய சம்மா இத்துணுள்ள முடிச்சாச்சு. ஈஸியா வரணும். அவ்வளவுதான் உத்தரே. சோ நெக்ஸ்ட் சம் பார்ப்போமா? மக்களே அடுத்த சம் பாருங்க. B and C are siblings. M has two children and he is son of E who is father-in-law of H. H has only one son. C is not granddaughter of E. So how H is related to M? So இந்த கொஸ்டினை பாத்தீங்கன்னா அங்கங்க ஹிண்ட் கொடுத்திருப்பாங்க, அங்கங்க தான் வந்து ரிலேஷன்ஷிப்பை டைரக்டா கொடுத்திருப்பாங்க. இது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட்னு சொல்லலாம், பட் ஆனா நம்ம ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். ஏன்னா நம்மள பாக்குற மாணவர்கள் எல்லாருமே ஈஸியா தான் இருக்கும். சோ இப்ப பாருங்க, B and C are siblings னு சொல்றாங்க. சோ இப்ப தனியா கூட வச்சுப்போம். B and C are siblings, ஓகேவா? சோ இது தனியா இருக்கு. அடுத்து M has two children. M க்கு என்ன இருக்காங்கன்னா ரெண்டு children இருக்காங்க. அது யாருன்னு இங்க டிவைட் பண்ணல, ஓகேவா? ரெண்டு children இருக்காங்க. And he is son of E. சோ E ஓட son தான் யாருன்னு சொல்றாங்க? M. E ஓட son தான் யாரா? M. சரிங்களா? அடுத்து who is father in law of H? So and the E da yaar nu solranga, inda E father in law of H. appa inda irukana E, so ivar father in law adha maamana irukum pachathila yaar da appa H indravanga inda M oda wife, appa father in law nu solitanga, appa ivar enna the male person da, avadha makkale. So next, H has only one son. So inga parenga idu da hint. இப்ப ஆல்ரெடி பார்த்தோமா, B and C are siblings. H has only one son னு இங்க கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி அடுத்து என்ன பாருங்க, C is not granddaughter of E. சோ E ஓட granddaughter-ஆ யார் இருக்க முடியாதுன்னு சொல்றாங்க? C. அப்ப இது யாரால இருக்க முடியும்? பையனால தான் இருக்க முடியும். அப்ப only one son தான் யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த C, ஓகேவா? ஏன்னா இவங்க granddaughter-ஆ இருக்க முடியாது. அடுத்து இவங்க இன்னொரு யார் யார் இருக்காங்க? B. ஏன்னா B and C என்ன சொல்லிருக்காங்க? siblings, ஓகேவா? அப்ப C வந்து not granddaughter, அப்ப இவங்க வந்து பொண்ணால இருக்கும். சரியா மக்களே? சோ இப்போ நமக்கு என்ன கேக்குறாங்கன்னா how H is related to M. சோ இந்த M க்கு இந்த H யார் கேக்குறாங்க? இந்த M க்கு இந்த H யார் கேக்குறாங்க? சிம்பிள் தான் क्वेश्चन. நீங்க இந்த ட்ரீ டயகிராம் வரையறது மட்டும் தான் ஒரு பேசிக். ஆனா இந்த क्वेश्चन பாத்தீங்கன்னா சிம்பிளா முடிஞ்சிச்சு. அப்ப இந்த M க்கு H யார் பாத்தீங்கன்னா யாரு? wife. சோ அவ்வளவுதான் உங்களுக்கு ஆன்சர். அவ்வளவுதான் முடிஞ்சிச்சா? சிம்பிளா? அவ்வளவு. அடுத்து பாப்போம். அடுத்து நம்ம பாத்தீங்கன்னா ஓகே, J is sister of T. D is married to D. D is father of R. M is son of H. D is mother-in-law of H. D has only one son and no daughter. J is married to D. L is daughter of P. சோ இதுல பாத்தீங்கன்னா அங்கங்க ஹிண்ட் கொடுத்திருப்பாங்க, ரொம்ப காம்ப்ளிகேட்டடா கிடையாது மக்களே. அதே மாதிரி இதுல என்ன கொடுத்துறாங்க, இந்த மாதிரி क्वेश्चंस தான் நிறைய எதிர்பார்ப்பாங்க. ஏன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டேட்மென்ட் கொடுத்துட்டு மூணு டைப் ஆஃப் क्वेश्चंस கேக்குறாங்க மக்களே. சோ அது நமக்கு எத்தனை டைப் ஆஃப் क्वेश्चन கேட்டாலும் நமக்கு தேவை என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த ஃபேமிலி ட்ரீ கான்செப்ட் தான். இப்போ பாருங்க, J is sister of T. சோ T ஓட சிஸ்டர் தான் யாரு? J, ஓகேவா? நெக்ஸ்ட் D is T is married to D. இந்த D யாரை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க? இந்த D ஏ கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, ரைட்டா? அடுத்து D is father of R. R ஓட father தான் யார் சொல்லிருக்காங்க? D. R ஓட father தான் D, ஓகே மக்களே? அடுத்து M is son of H. சோ H ஓட son தான் யார் கொடுத்திருக்காங்க? M. இங்க H ன்றதை நமக்கு என்ன டினோட் பண்ணல, இது அடுத்ததுல நம்ம சால்வ் பண்ணுவோம். T is mother in law of H. சோ H ஓட mother in law தான் யாரு? இந்த T. H ஓட mother in law. சோ அப்ப இவங்க வந்து என்னதான் இருக்க முடியும்? மருமகளாக இருக்க முடியும், சரியா? அப்ப இவங்க பையன், இவங்க அவங்களோட wife. அப்ப இவங்களுக்கு தான் என்ன ரிலேஷன்ஷிப் வரும்? மருமகள் அப்படிங்கிற ரிலேஷன்ஷிப் வரும். இப்போ இந்த பாயிண்ட் பாருங்க, M is son of H. H ஓட son தான் யாருன்னு சொல்றாங்க? M. H ஓட son தான் யாரு? M, ஓகேவா? முடிஞ்சிச்சா? அடுத்து T has only one son and no daughter. இந்த D க்கு என்னடா ஒரே ஒரு சன் தான் இருக்காங்க, நோ டாட்டர் கிடையாது அப்படினு சொல்றாங்க. அடுத்து என்ன சொல்றாங்க? J is married to B. B யார் கல்யாணம் பண்ணிருக்காங்க? இந்த J-வை கல்யாணம் பண்ணிருக்காங்க, சரியா? அப்ப இவர் யாரு? மேல் பர்சன். L is daughter of B. So B or daughter na yari L. So avladam appadi idha concept. இப்போ நம்ம ரிலேஷன்ஷிப் மட்டும் பாத்துக்குவோம். இங்க பாருங்க L related to T. T க்கு L என்ன ரிலேஷன்ஷிப்? இந்த T க்கு இந்த L என்ன ரிலேஷன்ஷிப் கேக்குறாங்க. இந்த L. சோ இத பாருங்க T யாரு? இவங்களுக்கு J க்கு கூட பிறந்தவங்க. சரி J ஓட பொண்ணு. அப்ப கூட பிறந்தவங்களோட பொண்ணுனா நாம என்னன்னு சொல்லுவோம்? niece. இதே பையனா இருந்தா nephew. ஆனா இதுக்கு உண்டான ஆன்சர் என்ன அப்படினா niece தான் ஆன்சர். ரைட்டா? அடுத்து J related to D. D க்கு J என்ன வரும் கேக்குறாங்க. இந்த D க்கு J என்ன வரும் கேக்குறாங்க. இப்ப D யாரு? D க்கு இந்த D யாரு? wife. அவங்களுக்கு என்னது? wife ஓட தங்கச்சி. அப்ப wife ஓட தங்கச்சி உங்களுக்கு என்ன வேணும் பாத்தீங்கன்னா sister in law. ஏனா அடுத்த ஃபேமிலி நம்ம போறப்ப என்ன சொல்லிருக்கோம்? in law in law அப்படி சொல்லிருக்கோம். அப்ப sister in law. next J related to R. இந்த R க்கு இந்த J என்ன உறவு அப்படிங்க கேக்குறாங்க. இந்த R க்கு இந்த J என்ன உறவு அப்படிங்க கேக்குறாங்க. அப்ப யார் உங்களுக்கு? உங்க அம்மாவோட தங்கச்சி. அப்ப அம்மாவோட தங்கச்சினா என்னன்னு வருவாங்க? ஆன்டா. ஆன் இதே அம்மாவோட தம்பினா அவங்க என்ன வந்துருவாங்க? ஆன்ட்னு வந்துருவாங்க. சோ வேற என்ன இப்போ இதுலயே क्वेश्चंस ஃபார்ம் பண்ணா இப்போ இந்த M க்கு D என்ன ரிலேஷன்ஷிப்? இந்த M க்கு D என்ன ரிலேஷன்ஷிப்? அப்படி பார்த்தா இந்த M க்கு D என்ன ரிலேஷன்ஷிப்? grandfather. ஓகேவா? grandfather. சோ இந்த மாதிரி நமக்கு என்ன so many types of questions வந்து நமக்கு வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஓகே சோ இவளதான் ஒரு எத்தனை டைப் क्वेश्चन கேட்டாலும் நீங்க என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் ஃபேமிலி ட்ரீ கான்செப்ட்டை வச்சுக்கணும். ஓகே அவளதா ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். சோ இன்னைக்கு இந்த பிராக்டிஸ் செஷன் ஓவர் மக்களே. சோ அடுத்து இதே மாதிரி இன்னும் பல சம் டைப்ஸ் எல்லாம் நம்ம கொண்டு போவோம். சோ thank you so much மக்களே.